வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418-09324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மறைமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் அன்பழகன். இன்று தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பாக பேசக்கூடிய நிகழ்வு தான் இன்றைக்கி. வந்து எல்லாருமே, குறிப்பாக வந்து கிராமத்தில் இருக்க மக்களும் சரி, டவுனில் இருக்கிற மக்களும் சரி, ஏன் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் சரி, பரபரப்பாக ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க. நிறைய பேர் வந்து உண்மையாலுமே இந்த காவல்துறையில் பணியாற்றக்கூடிய அந்த பெண் காவலர் மேலே வந்து மதிப்பு அதிகரிச்சுனே சொல்லலாம். இப்போ அதுக்கு காரணம் என்னன்னு அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த சவுக்கு சங்கரோடைய அந்த பேச்சு, தேவையில்லாமல் ஒரு அது அவதூறான பேசின பேச்சில் இன்னைக்கு வந்து இன்னைக்கு நிலைமை பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் ஆகட்டும், அந்த அந்த பேட்டியை ஒளிபரப்பு செய்த ஃபெலிக்ஸ் ஆகட்டும், இரண்டு பேர்த்தையும் அழைத்துட்டு போனது, பாதுகாப்பாக அழைச்சிட்டு போனதே பெண் காவலர்கள் தான். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் சவுக்கு சங்கரை பற்றியான தகவல்களை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும், பயங்கர பெருமிப்பாக இருக்கும். ஒரு சாதாரண ஒரு கிளர்க்கு, அதாவது காவல்துறையில் வந்து பணியாற்றி கொண்டிருந்த கிளர்க், அதான் அவங்க அப்பாவுடைய வேலை. அவங்க அப்பா இருந்ததுக்கப்புறம் அந்த அந்த கருணை அடிப்படையில் அந்த வேலை கிடைச்சிருக்கு. அந்த வேலையில் வந்தவர் எப்படி தன்னை வளர்த்திக்கிட்டாருன்னு பார்க்கும்பொழுது, இதில் வந்து ஊடகங்களும் நிறைய ஊடகங்களும் சப்போர்ட் பண்ணனால தான் அவருடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நேரத்தில் அவர் கிட்டத்தட்ட பத்திரிகையாளர், இந்த ஊடகவியலாளர் அப்படிங்கிற மாதிரியே கொண்டு போயிட்டாங்க. அதில் வந்து பார்க்கும்போது என்ன நடந்ததுன்னா, அப்போவுடைய அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது அதிமுக ஒரு அந்த வழக்கறிஞர் அந்த நண்பர்கிட்ட போய் நிறைய விஷயங்கள், திமுகவுக்கு ஆப்போசிட்டாக நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து கேர் பண்ணால் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஊடகவியலாளர்கள், ஊடகம் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, நிறைய சேனல்ஸ் வந்து அவங்க வெளியிட முடியாத செய்திகள்லாம் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் வந்து இவர் மூலமாக வெளியிடுறது, அதாவது முக்கியமாக போடுறது வந்து. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்களும் நிறைய, ஒரு அவருக்கு ஒரு நட்பு வட்டாரம் நிறைய இருக்கும். அந்த ஒரு ஒரு நிறுவனத்தில் வந்து அவங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊடகத்திலும் பணியாற்றக்கூடிய அந்த செய்தியாளர்களும் அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களுமே பலர் வந்து அவருக்கான தகவல்கள் சொல்ல நிறைய இந்த மாதிரி இப்போ அதை போட்டிருக்காங்க. சமூக ஊடகங்கள் மூலம் குறிப்பாக வந்து அப்போல்லாம் வந்து இந்த பிளாக் தனியாக ஆரம்பித்து அதை எழுதிருந்தாங்க, சவுக்கு பக்கம்னு போட்டு அந்த மாதிரி ஒன்று ஒரு நடந்துட்டு இருந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் வர வரதான் இந்த யூடியூப் வரும்பொழுது தான் மிகவும் வந்து ஒரு பரபரப்பாக ஒரு ஒரு பேசக்கூடிய ஒரு சூழல் வந்தது. குறிப்பாக எல்லாத்துக்கும் குரல் கொடுப்பு மட்டும் வரும்போது ஆரம்பத்தில் எல்லாருமே என்ன பண்ணாங்க, சரி இவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் பேசியிருப்பார். காவலர்களுடைய உயரதிகாரிகளுடைய வீட்லெலாம் வந்து ரிட்டையர்டானவங்க வீட்லெலாம் காவலர்கள் பணியாற்றாங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு காவலருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசி நிறைய நிறைய விஷயங்கள் பேசுவோம். அப்போ என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக ஓ ரைட், நமக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு பிம்பத்தை வந்து ஏற்படுத்திக்கிட்டார். அப்போ என்ன ஆகுதுன்னா, வர வர அந்த அப்படியே அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே அவர் ஒரு பெரிய சர்க்கிள், குறிப்பாக வந்து பத்திரிகையாளர் மத்தியில் ஒரு மிக பிரம்மாண்டமாக அவர் வந்து புது செய்தியாளர்களுக்கு தெரியாதல்ல, புதுசாக வந்திருக்கக்கூடிய ஊடகவியாளர் அவங்களுக்கு தெரியாதல்ல, ஓ இவர் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்கும்னு நிறைய விஷயங்கள் அவரை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பழைய ஆட்களுக்கு நிறைய தெரியும், நீண்ட காலமாகவே செய்தித்துறையில் இருப்பவங்க ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க. அது நினை இப்போ நீங்கள் வரக்கூடிய அந்த ஒவ்வொரு இதுலையும் பார்க்கலாம், ஒவ்வொரு பேட்டியிலுமே சொல்லிட்டு இருக்காங்க, அவர் ஊடகவியலாளர் கிடையாது, செய்தியாளர் கிடையாது அப்படின்னு படிப்படியாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டு அவருடைய செய்தியாளர் சந்திப்பாகட்டும், அவருக்குன்னு ஒரு ஒரு கூட்டம், ஒரு ப்ரெஸ் கிளப்பில் ஒரு ஒரு மீட்டிங் மாதிரி நடத்தி அதுக்குன்னு கேள்வி பதில் நிகழ்வுகள்லாம் நடக்கும். அப்புறம் அவர் ஒரு நிறைய பேர் அவர் பயிற்சியாளராக வந்து செய்தியாளர்களுக்கு, இளம் செய்தியாளருக்கு வந்து பயிற்சி கொடுக்கவும் கூட கூட்டிகிட்டு போகும்போது என்ன ஆகுனா, சரி ஒரு இந்த மாதிரி பேசுகிற வச்சு எல்லாமே பேச்சில் மயங்க ஊரில் தானே நம்ம எப்போவுமே. அதனால் அந்த மாதிரியான ஒரு அந்த ஒரு காலகட்டத்திலையும் வந்து நிறைய விஷயங்களை பேசி அவருக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளம், அதே மாதிரி ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸை வந்து அதிகப்படுத்தினார். இப்படி இருக்கிறக்கும் போது தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆசை வருது, அடுத்தது வந்து சம்பாதிக்கணும்ல, சம்பாதிக்கங்கிற ஆசை வரும்போது தான் வேற மாதிரி, இது யார் என்ன வழிகாட்டினாங்கன்னு தெரியல அவருக்கு. அதுதான் அவர்களை வந்து வில்லங்கத்தில் போய் முடிஞ்சேன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சாதாரணமாக இருந்தவர் அப்படியே வந்து பிளாக்மெயிலராக மாறி இன்றைக்கி எப்படி எப்படியோ போயிட்டு இன்றைக்கெல்லாம் ஒவ்வொரு எந்த சமூக ஊடகத்தில் வந்து தொட்டாலுமே வந்து ஒவ்வொரு புது புது கதையாக சொல்கிறாங்க.
இந்த முத முத நீதிமன்ற நீதிபதிகளை சொல்லி அங்க இருக்க நீதிமன்ற நீதிபதிகளுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த பணியாளர்களை சொல்லி சிறைக்கு அழைத்து, அதாவது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் நடங்களாங்கிறது. அப்ப என்ன பண்ண முடியும்? எப்ப போனா நான் ஜெயிலுக்கு போவேன், ஜெயிலுக்கு அதை சொல்லும் போது நான் எப்படிதான் ஜெயிலுக்கு போயிருவீங்களா பாத்துக்கேன். அது அவருடைய பேட்டியெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா நான் ஒரு உத்தவம் மாதிரி பேசிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இந்த விஷயம், அதாவது இப்போ இந்த பெண்களை இப்ப குறிப்பா வந்து பெண் காவலரை பற்றி அவர் பேசின விஷயம் தான் வேற மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு மக்கள் மத்தியில, ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்தினே சொல்லலாம். ஏன்னா அவர் என்ன போயிட்டு ஒவ்வொரு விஷயம் அசால்ட்டா என்னமோ அவர் பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாத்தி மாத்தி போட்டு காமிக்கிறாங்க. கள்ளக்குறிச்சி மேட்டர்ல அந்த பள்ளி மாணவியை பத்தி பேசும்போது அவங்க வந்து அந்த தற்கொலை பண்ணும்போது எல்லாமே வந்து அந்த வீடியோ மாத்தி மாத்தி கேட்டாங்க. அவரு இதா சொல்லுவார், ஏன் நான் என்ன அழுதுட்டா பேட்டி கொடுக்க முடியும் அப்படின்னு, அதாவது எப்படி ஒரு எகத்தளமான ஒரு பதில் எல்லாம் சொல்லி ஒரு அந்த மாதிரியான பேட்டியை கொடுத்தவர் அந்த அந்த எதற்காகனா அந்த நிறுவன பள்ளி நிறுவனத்திட்ட வந்து பணம் வாங்கிட்டு பேசினதா சொல்றாங்க. ஒவ்வொரு விஷயமே நீங்க அந்த இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த பேட்டி, இவர் ஏற்கனவே பேசின பேட்டியை வச்சு இப்ப இவர் பாதிக்கக்கூடிய பேட்டியை வச்சு மாத்தி மாத்தி போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கூட இருந்த உதவியாளர் ஏற்கனவே பல்வேறு ஊடகவியாளர் ஆபத்துல இவங்க அலுவலகத்தில் இந்த மாதிரி நடக்குது, கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் நடத்துதுன்னு ஏற்கனவே ஒரு சமூக ஊடகத்தில் வந்து தனியா ஒரு ஒரு யூடியூப் சேனல்ல சொன்னாலும் கூட கூட பணிபுரிந்தவர் அவரும் வந்து வெளியே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. இதெல்லாம் ஒரு சாதாரண நாள் இன்னைக்கு பாக்குற இன்னைக்கு லெவல், இன்னைக்கு தேதியில் நம்ம பேசிட்டு கொண்டிருக்கிற சூழல்ல அவருடைய சொத்துப்பட்டியலாம் ஒரு ஊடகங்கள் போட்டிருக்காங்க, நம்மளே மறந்து போற அளவுக்கு தான் இருக்குது. கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல ஒரு சொத்துனா ஒரு சாதாரண ஒரு ஒரு கிளர்க்காக பணிக்கு வந்தவர், அதுவும் கருணை அடிப்படையில் அவங்க அப்பாவுடைய வேலைக்கு வந்து அதுக்கு வந்த ஒரு இவ்வளவு கோடி சம்பவம் பார்க்கும்போது அந்த அதனுடைய பின்னணி, அந்த பணம் எப்படி வந்தது அப்படிங்கிற அந்த பின்னணி எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா துறை அதிகாரிகளுமே வந்து கைக்குள்ள. இவருக்கு என்ன ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட்னா, காவல்துறையில ஒரு சில அதிகாரிகள், அதாவது ரிட்டையர்டான அதிகாரியும் சரி இருக்கிற அதிகாரிகளும் ஒரு சிலர் வந்து இவருக்கு சப்போர்ட், அதை பேஸ் பண்ணி அதை வச்சு எல்லா அரசியல்வாதியும் சரி எல்லாத்திலையும் சரி அவங்க வந்து தான் சொல்லக்கூடாத விஷயங்களை இவர் மூலமா தான் கை நடத்திட்டு இருந்தாங்க. இது எல்லாமே இப்ப காவல்துறையோட லிஸ்ட்ல வந்துருச்சு. இப்ப காவல்துறை வந்து அந்த சோதனை அடிப்படையில் போடும்போது எல்லாத்தையுமே லிஸ்ட் எடுத்திருக்காங்க. இனிமேல் தான் இனி இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இதோட முடியாது. இந்த கிணறு வெட்ட பூதம் கிளம்புன கதையா தான் இருக்க போது நிறைய எதிர்பார்க்காத தகவல் வருவது. இனி யாரும் மாட்ட போறாங்கன்னு தெரியல. நீங்க வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்க இதில் வந்து என்னென்ன என்னென்ன மாதிரியான கேஸ் எல்லாம் வரப்போகுது, அதுவும் இல்லாம குறிப்பா இது யாரார் தலையிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இதுல அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் அவங்களும் இருக்காங்கிற மாதிரி எல்லாம் பேசும்போது அவங்க அந்த அதிகாரிகள்லாம் எப்படி பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு மட்டும் ஒவ்வொரு ஊடகவியலாளரும் சொல்லும்போது ஆச்சரியமா இருக்கு. அதே போல பல்வேறு கட்சிக்காரங்களும் மட்டு ஒவ்வொருத்தருமே ஒருத்தர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க கூட ஒரு சிலர் வந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள் இன்னைக்கு பூரா அவரை பத்தியான வரக்கூடிய தகவல்கள் வந்து உண்மையான நம்ப தான் தோணுது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவருடைய மனைவி வந்து மனைவிக்கே ஒழுங்கா அந்த சொத்து கொடுக்கலாம் சொத்து கொடுக்கணும்னா அவர் வந்து சரியான முறையில காப்பாற்ற முடியல அப்படிங்கிற முன்னே ஏற்கனவே அவர் மனைவி வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிற சூழல்ல இன்னொரு மனைவிக்காக அது மனைவியா என்னன்னு தெரியாது, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். இருந்தாலும் கூட அந்த அவங்களுக்காக இவ்வளவு கோடி சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்வளவு தூரம் ஆச்சரியமா இருக்கும். ஒரு எவ்வளவு தூரம் உன்னை நம்பி, அதாவது ஒரு நல்ல ஒரு செய்தியாளரா அப்படின்னு சொல்லி நம்பி ஒரு இளம் தலைமுறையினர் உங்ககிட்ட பயிற்சி எடுத்தவங்க, அவங்க பயிற்சி எடுத்த நிலைமையை பார்த்தா ஆச்சரியமா தான் இருக்கும். இவன் என்ன எந்த மாதிரி பண்ணுவான்னு தெரியல, என்னென்ன மாதிரி சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கிரிமினல் வேலையை வந்து அது ஊடகவியலாளர் இந்த நேரத்தில் வந்து ஊடகங்கள் உறுதுணையாக இருந்த ஊடகங்களுக்கு நீங்க கெட்ட பேர். இவன் வந்து அவன் வளர்த்துட்டதே ஊடகங்கள் தான், ஊடகங்கள் வளர்த்துட்டு தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு. அப்ப வந்து ஊடகம் இனிமேலாக இருந்தணும் இந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும், எந்த ஒரு ஊடகமா இருந்தாலும் கூட. ஏன்னா ஒட்டுமொத்தமாக வந்து ஊடகத்தை ஒரு குறை சொல்ல வேண்டிய ஒரு சூழல் வந்து எல்லாருமே ஊடகத்தை குறை சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவர் மீண்டும் சொல்றா, அவர் ஊடகவியாளர் கிடையாது, செய்தியாளர் கிடையாது, பத்திரிகையாளர் கிடையாது, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் கூட இப்ப இவருக்கு ஆதரவாக வந்து செயல்பட்டவங்க யாரு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட வந்து காவல்துறை எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கிடையில நேற்று கோவையிலிருந்து திருச்சிக்கு வரும்பொழுது நடந்த நிகழ்வு,
அந்த பெண் காவலர்கள் அழைத்து வரும் பொழுது இவர் வழக்கம் போல ஆண் காவலர்னா அடிச்சு விடாதுன்னு சொல்லுவார்கள். அதே மாதிரி நாங்கள் வந்து எதிர்பார்த்தது என்னன்னா, இல்லைன்னா இன்னும் சொல்லி என்ன எதிர்பார்க்கும், அதே உள்ள போய் வெளியே எதுவுமே கத்தாம உள்ள போய் என்னை வந்து பெண் காவலர்கள் வந்து அடிச்சிட்டாங்க, என்னை வந்து கண்ணடி கழட்ட சொல்லி கன்னத்தில் அடிச்சாங்கன்னு சொல்ற வெக்கமா இல்லை. எவ்வளவு எகத்தாலும் பேசி எவ்வளவுதான் பேசணும், நீ அதன் காவலர் பெண் காவலர் அடிச்சாங்கன்னு சொல்றதுக்கு எப்படிதான் மனசோட மறுபடியும் அந்த நீதிமன்றம் சரி இருந்தாலும் கூட மகிழா மன்ற அவங்க நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா சரி போய் ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்ததுக்கு பிறகு அப்படி ஒன்றும் நடக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்குது. இருந்தாலும் கூட இது வந்து என்னென்ன மாதிரியான போய் தன்னை பத்தி பேசிக்கொண்டே இருக்கணும் ஊடகம், சரியா தப்போ ஏதாவது பேசணும்னு ஒரு கொள்கை இல்லாம நீ என்னத்தை செஞ்சுட்டு நீ உள்ள போயிருக்க. இது வந்து கவர்மெண்ட் வேற கொடுத்த கவர்மெண்டா வந்து உடனே வந்து உள்ளப்பட்டு கிடையாது, முழுக்க முழுக்க பெண் காவலர்களை வந்து பேசுனதை வச்சுதான் போயிருக்காங்க. இப்ப மறுபடியும் நிறைய கேஸ் பெறப்போகுது, அது கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் போட போறாங்க. ஏன்னா நம்ம நிறைய பெண் காவலர்களோட சந்திக்க முடியாது, அவங்க சொல்றாங்க சார் நீங்களே சொல்லுங்க நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு. நம்ம ஒவ்வொரு முறையுமே ஒரு சில விஷயங்களை பதிவு பண்ணிட்டு வந்திருந்தோம். ஏன்னா எந்த ஒரு திருவிழாக்களாகட்டும் பண்டிகாட்டி எதுவாக இருந்தாலுமே பெண் காவலர்கள் வந்து தங்கள் வீட்டுக்கு கூட போகாம நமக்காக வந்து அவங்க பணியாற்றி கொண்டு இருக்கு. வெயிலும் சரி மழையும் சரி எதுலேயும் சரி எல்லா இதுலேயும் சரி கொரோனா டைம்லையும் சரி தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு அவங்க வெயில நிற்கும் போதும் சரி அவங்க வந்து இயற்கை விதையை கழிக்கிறவங்க கூட இங்கே போக முடியாமல் ஒரு சூழலாம் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அப்படியெல்லாம் பணியாற்றி உங்களுக்கே தெரியும் இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய வெளியூர்லேருந்தெல்லாம் வந்து அந்த தங்கி இங்கே பணியாற்றக்கூடிய அந்த சகோதரிகளுடைய குடும்பத்தார் என்ன நினைப்பாங்க. நீ அசால்ட்டா பேசிட்டு போற அப்படியே பெரிய நோ பக்கத்துல போய் பார்த்துட்டு அந்த மாதிரி பேசிட்டு போகும் பொழுது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அதையெல்லாம் ஒரு ஒரு பொருள் அது எல்லாம் கூட பார்க்காம நீ பேசியிருக்கா உன் மேல எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வக்கரம் இருக்கும். அதே மாதிரி அந்த நிறைய அந்த நம்ம பேசினா எது வேணா கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு அலட்சியம் தானே, நம்ம எப்படியாவது பேசுறாங்கன்னு ஒரு இதுல வந்து அந்த அந்த என்ன சொல்றது புகழ் போதையினுடைய உச்சத்துல வந்து பேசுறது. அதுக்கு எடுத்து கொடுத்த ஃபெலிக்ஸ் இன்னைக்கு சிக்கிட்டு இருக்காப்ல. ஏன்னா எப்பவுமே உடந்தையா இருக்கணும் காரணம், ஏன்னா நீங்க அந்த அதை தடுத்திருக்கலாம். அவங்களுடைய மனைவியும் கூட அவங்க அந்த ரைடு நடக்கும்போது தடுத்தாங்க. எனக்கு இன்னைக்கு தான் மன்னிப்பு ஏதோ சொல்லியிருந்தா நாங்க அன்னைக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் மற்ற ஊடகங்களை பதிஞ்சிடும். என்னன்னா அவங்க மனைவி அன்னைக்கு முதல்ல தனியாக கணவன் வந்து காணாமல் சொன்ன மனைவி அதை படித்த மனைவி வந்து அவங்கள ஒரு ஒரு மன்னிப்பு கடிதம் அவங்க சொல்லியிருக்கலாம், என் கணவர் வந்து தெரிஞ்சோ தெரியாமலே இந்த அதாவது பெண் காவலர்களை பத்தி பேசியிருக்காங்க, அதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்கலாம். சரி அது சொல்லல, ஆனால் இருந்தாலும் இப்போ வந்து அவர் பேசுனதுக்கு இப்போ தான் தெரியுதா வருத்தம் தெரிவிக்கிறாங்களா. ஏன்னா அவருடைய அந்த ரைடில் வந்து அந்த ஃபெலிக்ஸ் அவங்க வீட்டில் நடந்த அந்த சோதனையில் முக்கியமான ஆவணங்கள்லாம் எடுத்துகிட்டு போனோடனே சொத்து ஆவணங்கள்லாம் எடுத்துகிட்டு போனோடனே இவங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா கண்டிப்பாக கேட்பாங்க அந்த இவரை வந்து என்னதான் வந்து சமூக உடைய யூடியூப் சேனல் நடத்தினாலும் இவ்வளவெல்லாம் பணம் வந்திருக்காது, கோடிக்கணக்காக வர அளவுக்கு வந்து அவ்வளவு வியூவர்ஸை வச்சு சம்பாதிச்சிருக்க முடியாது. கண்டிப்பாக வந்து இது வந்து வேற மாதிரி தான் போகும். இனி வந்து எத்தனை பேர் மாட்ட போறாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா மறுபடியும் புதுசா வந்து பசுமான் முத்துராமலிங்க தேவரை பத்தி அவரை பத்தி பேசினதா வந்து அது ஒரு அவதூறு வழக்கையும் போட்டிருக்காங்க. இப்ப வந்து தொடர்ந்து காவல்துறை வந்து இவங்க அவங்க இதுவரைக்கும் வந்து எதுவுமே பண்ணாம இருந்தவங்க இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் இவருடைய அந்த ஒவ்வொரு இதுமே எப்படி நடத்திருக்காரு மணல் மாஃபியால் அவருடைய பிளானே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது ஏங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இடி ரைடு வர போகிறாங்க அப்படின்னு ஒரு தெரிஞ்ச ஒரு நிறுவனங்களுக்கெல்லாம் பொண்ணு அவங்க என்ன யோசிக்கும் போது ஒன்று யாருங்க என்ன கட் பண்ணி இல்லைன்னு ஒன்று அப்புறம் வந்து ஒன்று அங்கே போட்டு அது வந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி வந்துருச்சுல்ல அதுக்கு ஒன்று டீல் பேசுகிறேன். இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்குதா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசிட்டு வர்றாங்க. ஆனா இது ஒரு சாதாரண மனிதனுக்கு எந்த மாதிரியான சினிமா படத்தையெல்லாம் மிஞ்சிட்டு போட தெரியுதுங்க. ஒரு என்ன அந்த வரக்கூடிய இந்த நடக்கக்கூடிய நிகழ்வு எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு திரைப்படத்தை வந்து எப்படி திரைப்படத்துல தான் இந்த மாதிரி ஒரு பிளாக்மெயில் பண்ணுவாங்க போட்டு அப்படியே அந்த ஆள் கடத்துற வேலை இது வந்து எந்தெந்த மாதிரியான கடத்தல் இன்னும் அதுவும் வந்து நடந்திருக்கான்னு தெரியல, ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவதூறு பேச்சு வந்துருச்சு, போதைப் பொருள் வந்து ஆள் கடத்தி என்ன பண்ணாங்கன்னு தெரியல, பிளாக்மெயில் வந்துருச்சு. ஏன்னா இனி வந்து இனிமேல் தான் தெரியும், ஏன்னா அதையும் பண்ணியிருப்பாங்களோ தான் சந்தேகமா இருக்குது. ஏன்னா இருக்கக்கூடிய சூழல்ல வந்து ஒரு சிலரை கடத்தியும் பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்களாங்கிறது வந்து அந்த இதை இந்த போலீஸ் தீவிரமாக விசாரிச்சாதான் தெரியும். ஏன்னா இவ்வளவு தூரம் சம்பாதிச்சு ஒவ்வொரு விதத்திலையுமே வந்து அந்த அவருக்கான கூட இருக்கக்கூடிய உதவி செய்த நபர்கள்
நபர்களுடைய லிஸ்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த லிஸ்ட் எல்லாம் படிக்கும் போது இவ்வளவு சொத்தா அப்படின்னு ஒரு சமூக ஊடகங்கள்ல வரும்பொழுது ஆச்சரியமா இருக்கிற அளவுக்கு போட்டிருக்காங்க. அதுதான் நூத்தி 150 கோடி. அதே மாதிரி முக்கியமான இடங்கள்ல வந்து அவருக்கு வந்து பில்டிங் இருக்கு, இடம் இருக்கு, நிறைய இடங்கள்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே டெய்லியும் வந்து தகவல் வந்திருக்கு. ஏன்னா வெறும் 35 லட்சம் யூடியூப் சேனல் வந்து அந்த ஒட்டுமொத்த வேலை செய்த ஒரு சகோதரிக்கு, அதாவது நம்ம என்ன பெண்கள் நம்ம யாரா இருந்தாலுமே நம்ம அப்படிதான் சொல்லிட்டு இருப்போம். ஆனா அதுலயும் வந்து ஒருவருக்கு வந்து 4 கோடி மதிப்புள்ள வீடுன்னா அது ஒரு பக்கம் ஆச்சரியமா போயிட்டு இருக்கு. என்னன்னா யார் யாருக்கு பெண்கள் தொடர்பு எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வந்து காவல்துறை இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துலையும் என்னென்னமோ நடந்திருக்குங்க, அதாவது சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. ஏன்னா பல்வேறு அதிகாரிகள்கிட்ட, அது குறிப்பாக வந்து ஒரு சில ஊடகங்கள், தனியார் ஊடகங்களும் சரி தனியார் பத்திரிகைகளும் போட்டிருக்கக்கூடிய தகவல்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளவு ஒரு இதுக்கும் மேலே என்ன வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான அதிர்ச்சி ஊட்டும் தகவல் தான் நிறையா வந்துட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக அதிகாரிகளை எப்படி பயன்படுத்துகிறாங்க, எல்லாருமே அரசியல்வாதிகள் தான் இந்த வருவாய்த்துறையும் அந்த ஈடியையும் பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தா இவர் எப்படி பயன்படுத்தினாரு அப்படிங்கிறது தான் ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா எப்படி வந்து கரெக்டாக வந்து அவங்களுக்கு அவங்க தேவையை பூர்த்தி செஞ்சு கொடுத்துருக்கு. எங்கே மீட்டிங் நடந்தது, வேலை செயல் இருக்கக்கூடிய ஒரு 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 முக்கியமான இடத்துல ஒரு மீட்டிங் நடந்ததா வந்து ஒரு தனியாக ஒரு நபர் தெரிவிச்சிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு அந்த ஸ்கெட்ச் போடுவாங்க பாருங்கள், அந்த கிரிமினல் விட மொதல் அவங்க அந்த மாதிரி பக்கம் எப்படி பண்ணி எப்படி போய் பிடிக்கணும், எந்த மாதிரி பண்ணணும், அவங்களுக்கு எப்படி வந்து பணத்தை எப்படி வாங்கணும், மேலே அவங்க எப்படி உயரதிகாரி இருக்கு அவங்க எப்படி தகவல் படுத்தணும், இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த துறைக்கு அந்த அதிகாரிகளுக்கு வேற மாதிரி சொல்றீங்க போகிறது. என்ன உதாரணத்துக்கு திமுகவுடைய குடும்பத்தினுடைய சார்ந்தவங்க வீட்டில் வந்து அந்த அலுவலகத்தை சேர்ந்தவங்க ரைடு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க வேற மாதிரி ஸ்கெட்ச் போட்டு இது நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இது இது வந்து உண்மையை வந்து தீவிரமாக வந்து காவல்துறை புலன் விசாரணை செய்தால் இன்னும் மிகப்பெரியான விஷயமெல்லாம் வரப்போகுது. ஏன்னா இது வந்து சாதாரண ஒரு சின்ன விஷயமா போனது இன்னைக்கு உள்ள இறங்க இறங்க தான் இவ்வளவு விஷயம் வந்திருக்கு. ஆச்சரியமா 3 காரு எல்லாம் பாருங்க, எங்க வேணாலும் போய் இறங்குற அளவுக்கு அங்க அலுவலகம், இது எந்த ஊருக்கு போனாலும் வந்து வீடுகள் வாங்குறதுக்கு அந்த மாதிரி வசதி. சென்னையிலேயே முக்கியமான இடங்கள்ல மிகப்பெரிய கோடீஸ்வரர்களும் அரசியல்வாதிகளும் வாங்கக்கூடிய அந்த இடங்கள்ல இடம் வாங்கியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சாதாரண ஒரு கிளர்க்குக்கு எப்படி தைரியம் வந்தது, இந்த தைரியத்தை கொடுத்தது யார் அப்படிங்கிறதான் ரொம்ப ரொம்ப ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு சமூக ஊடகங்கள் நம்ம கிட்ட யூடியூப் இருக்குங்கிறதுக்கு என்ன வேணாலும் பேசக்கூடாது, என்ன வேணாலும் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை இந்திய சவுக்கு சங்க நிலைமை தான் மற்றவங்களுக்கு வரப்போகுது. இப்படியே பேசிட்டு இருந்தாங்கன்னா, தேவையில்லாம பேசிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா வரும். ஏன்னா சவுக்கு சங்கர் வந்து இன்னும் எத்தனை பேர்த்த பிளாக்மெயில் ஒன்னும் ஒரு சிலர் வந்து ஆகுனா ஒண்ணு அரசியல்ல போயிருது, அரசாங்கத்தினாலதான் அரசா இது வந்து அரசியல் கால் பண்ணுச்சு எப்படி வெக்கமில்லாம கேக்குறாங்கன்னு தான் ஒண்ணு புரியல. கட்சிக்காரங்கள் வந்து மத்த குறிப்பா மற்ற எதிர்கட்சிகளும் சரி, குறிப்பிட்ட அதிமுகவாகட்டும் மற்ற கட்சியும் சரி, எப்படி இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்கன்ற இல்லை வெக்கமா இல்லை ஒரு உங்க உங்க நீங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய போதும் கூட தானே அவங்களும் அந்த காவல்துறையில இருக்காங்க. இது எப்படிதான் மனசாட்சி இல்லாமல் பேசுறாங்க, கேட்டா வந்து நான் அவருடைய கைதை குறை சொல்லவில்லை, அவர் தாக்கினது அவர் வந்து சிறையில் சித்திரவதை பண்ணாங்க, யார் பண்ணா யார் சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க, யாருமே பண்ணல. இவரா ஒரு பொய், ஏன்னா இவ் இவ்வளவு தூரம் பொய் சொன்னவர், அப்புறம் வந்து அதாவது ஒண்ணுமே இல்லை நான் சம்பாதிக்கல அப்படின்னு சொன்னவர் இவ்வளவு கோடி கோடியா சம்பாதிச்சிருக்கும் போது எதை வேணாலும் செய்ய தயாரா இருப்பார். இன்னைக்கு பாருங்க, உன இதோட சொல்லிடுறாங்க, ஒண்ணு கேட்டா நான் வந்து என்னை சென்னையில் அதாவது கோவையில் வைத்து கொலை செய்ய சதி நடக்கிறது, குறிப்பா ஏன்னா அந்த கடலூர்ல இருந்த அந்த சிறை அதிகாரி தான் அங்க இருக்காரு. ஏன்னா ஏற்கனவே ஒரு நீதிமன்ற காலத்துக்கு போய் அவர் குறை சொன்னவர் தானே அவரு, ஏன்னா ஒரு தியாகம் பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ள போயிட்டு வந்திருக்காரு. எப்படிதான் மனசாட்சி இல்லாம பேசுறாங்கன்னு தெரியாது. ஏன்னா ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு கைதினும் சரி ஒவ்வொரு இறந்தவனையும் அதில் குளிர் கண்ட இவர் இன்னைக்கு வந்து அப்படியே ஒண்ணுமே தெரியாம அந்த இது மாதிரி வந்து மக்கள்கிட்ட வந்து இது கேட்கறது ரொம்ப அசிங்கமான, அதையும் போட்டு காமிக்கிறாங்க. இவர் வந்து ஒரு சிலருக்கு வந்து இவருக்கு இவருக்கு ஆகாதவர்கள் வந்து சிறைக்கு போனா இவர் என்ன கமாண்ட் பண்ணுவாரு, வாயிலே அடிங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அந்த இறந்து போனதை பத்தி அதுக்கும் தீவிரமா என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் பேசிப்பார். அதையும் போட்டு இவர் இப்போ இருக்கிறதையும் போட்டு கம்பேர் பண்ணி எல்லா ஊடகங்கள்லையும் வந்துட்டு இருக்குது.
அதனால நம்ம என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இப்போ இது வரைக்கும் சவுக்கு சங்கருடைய அந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்னும் எதிர்பாராத விஷயங்கள் வரப்போகுது. எத்தனை அதிகாரிகள் சிக்க போறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக இதற்கு உடனடியாக அதிகாரிகளும் மாட்டுவார்கள். அது காவல்துறை அதிகாரிகளும் இருக்கலாம், மற்ற துறை அதிகாரிகளும் இருக்கலாம். ஏன்னா அவர்களுக்கு உடனடியாக இருக்கக்கூடியவர்களை அனைவரையுமே இந்த காவல்துறை உண்மையாக நடவடிக்கை எடுத்தால் கண்டிப்பாக அதிகாரிகளும் சிக்குவாங்க. தொடர்ந்து என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்குங்கிற விஷயத்த நம்ம தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் நம்ம என்னன்னு பார்ப்போம். வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418089324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.